ஒரு சிறு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். கொழும்பு பால்மபட்டி இந்து கல்லூரியுடைய ஆசிரியர் அன்பான வரலாறு ஆசிரியர் அன்பான திரு அகிலன் அவர்கள். ஆசிரியர்களே, சொல்லுங்கள், தற்போது கொழும்பு இந்து கல்லூரியிலே வந்து இந்த கோவிட் காலத்திலே வந்து இந்த ஜூம் இணைப்பினூடாக மாணவர்களுக்கு இந்த கற்பல் நடவடிக்கைகளை செய்வதற்கான என்னென்ன செயற்பாடுகள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது? ஓகே, உண்மையிலேயே என்னன்னு சொன்னா, நான் இந்த பாடசாலையில ஒரு ஆசிரியா இருக்கிறதுக்கு முதலாவது நான் பெருமைப்பட்டுக் கொள்றேன். நான் ஏனென்று கேட்டால், அதனுடைய நிர்வாகம், நான் இதுவரை கம்பெனி நிர்வாகத்தினுடைய சிறப்பியல்பை நான் பார்க்க இல்லை. உண்மையில நான் இந்த ஆசிரியர் பணியில 10 வருஷம் தாண்டி நின்றாலும், இந்து கல்லூரியை பொறுத்தவரையும் பரமேஸ்வரன் சார், அதுக்கு பிறகு வந்திருக்கிற இப்ப மணிமார்கம் சார் என்றாலும் சரி, 20 பேருமே ஒரு பாடசாலையினுடைய முடிசூடா மன்னர்கள் சொல்ற அளவுக்கு செயல்பட்டு உண்டு. பரமேஸ்வரன் சார் எல்லாம் வந்து அந்த காலத்துல அந்த கொரோனா பீரியட் ஆரம்பி முதலாவது டைம் வந்த நேரமே பாடசாலைக்காக இன்னும் அது அர்ப்பணிப்புன்றா அது அளப்பரிய சொல்ல முடியாது. ஏன்னென்று கேட்டால், ஜூமை வந்து நான் உண்மையில பாடசாலை நடக்கலை, பாடசாலை நடக்கல தான், ஆனா நான் கட்ட கற்பித்தல் செயற்பாடை பொறுத்தவரைக்கும் சிறப்பா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதனூடாக டைம் டேபிள் ஒன்றை போட்டு ஆசிரியர்கள் முடிந்த வரைக்கும் மாணவர்களுக்கு ஆன்லைன்ல எக்ஸாம், ஆன்லைன்ல குயிஸ் சயின்ஸ் ஹிஸ்டரிக்குன்னு சொல்லி பெருமளவில் உண்மையில் இந்த பாடசாலையினுடைய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக மிகச்சிறப்பாக செய்யப்பட்டிருக்கணும். அதே நேரம் மாணவர்களுக்கு செயலட்டை அச்சிட்டு பெரிய அளவில் இன்றைக்கு கூட அந்த மாணவர்களுக்குரிய செயலட்டை இன்றைக்கு பாடசாலையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு வச்சிருக்கு. அது நேரம் தர 9, 10, 11 ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு செயலட்டை செயற்பாடுகள் அச்சிட்டு வெளியிடுற அளவுக்கு அந்த பாடசாலையினுடைய செயற்பாடு நடந்து கொண்டே இருக்கிறது. பாடசாலைக்கு மாணவர்கள் ஓயல் மாணவர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு கருத்தரங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. எல்லா பாடசாலையும் செய்கிறதை விட ஒரு ஒரு படி மேல போய் சேர அளவுக்கு பாடசாலை நிர்வாகம், பகுதி தலைவர்கள், ஆசிரியர்கள் அடிமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், அது பாடசாலையில ஆன்லைன் மூலம் பரீட்சைகள் நடைபெற்றது. ஆன்லைன்லேயே திருத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அது நேரம் அவர்களுக்கான 9 ஆம் ஆண்டுக்கு இப்ப புது டைம் டேபிள் 10, 9, 10, 11 சிக்ஸ் டு 11 வரைக்கும் ஃபுல்லாவே மாணவர்களுக்கு எப்படி அந்த கட்டகத்து செயற்பாடை இன்னும் மெருகூட்டலாம்ன்ற ரீதியில செயல்பட்டு கொண்டிருக்கோம். இப்ப ஓயல் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வரவு வந்து நல்லா இருக்கிறபடியாலும், அதனால மாணவர்கள் வந்து இந்த கட்ட கற்பித்த செயற்பாடை வந்து சிறப்பாக செய்யணும்ன்றதுக்காக ஒரு என்டர்டைன் ப்ரோக்ராம் மாதிரியே செய்திருக்கிறார் அதிபர். இன்னும் அதை பாராட்டி ஆகணும். சரியான சந்தோஷம், மாணவர்கள் அந்த மகிழ்ச்சிகரமான கட்ட கற்பித்த செயற்பாட்டை இன்றைக்கு நாங்கள் ஓயல் மாணவர்கள்ட்ட பார்க்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே நான் சொல்லுவேன், அந்த பாடசாலையினுடைய ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாம் என்று சிந்திக்கிற நிர்வாகம், இந்த பாடசாலை மாணவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று சிந்திக்கிற நிர்வாகம், இப்போ அடுத்த கட்டத்துக்கு இந்த கல்லூரியம் எப்படி எந்த அளவுக்கு நாங்கள் என்ன சிறப்பாக கொண்டு போக முடியும் என்று நினைக்கிற நிர்வாகம் சிறப்பா இருக்கு. ஆரோக்கியமான நிர்வாகம், ஆசிரியர்களோட எங்களுக்கு எல்லாம் வந்து பாடசாலைக்கு போறோம்ன்றதை விட ஏதோ சந்தோஷமா போற மாதிரி தான் மனசுல, பாடசாலைக்கு போற அந்த எண்ணமே இல்லை. ஏதோ நான் சமுதாயத்துக்கு நல்ல செய்யப்படுன்ற எண்ணத்தோட தான் பாடசாலைக்கு வரும். இன்றைக்கு கூட உண்மையிலேயே நான் அங்கே போய் அந்த அங்கே போய் இன்றைக்கு என்ன பாடம் இல்லை, ஆனால் இருந்தாலும் பாடசாலைக்குள்ள போய் நின்று மாணவர்களுக்கு தேவையான செயலட்டைகளை ஒழுங்குபடுத்தி அதை கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் இன்றைக்கும் செய்தோம். இப்போ இப்படி பாடசாலையில வந்து பொறுத்த வரைக்கும் எல்லா ஆசிரியர்களும் இன்றைக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழல்ல செயல்பட்டு கொண்டிருக்க இருக்கிறதால கல்வி என்று ஆரோக்கியமானதாக மாறும். 10ஆம் ஆண்டு மாணவர்களை இப்படி இந்த வருஷம் ஓயிலுக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய பெறுபோரை கூட்டுறதுக்கு என்ன திட்டங்களை முன்னெடுப்போம்னு சொல்லி அதுக்குரிய முன்னாய்த்த நடவடிக்கைகள் இப்ப செயற்படுத்த தயாராகிட்டோம் நாங்கள். மாணவர்களை இங்கே அழைக்கிறது மட்டும்தான், அதற்கு பிறகு பாடசாலை நிர்வாகம் என்ன முடிவு எடுக்கிறோம் அதன்படி அனைத்தும் சிறப்பா இருக்கும். அது அந்த விஷயத்துல நாங்கள் நிர்வாகத்தினுடைய பற்றி பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது. பெருமை தான், அது பெரிய ஹாப்பி. ஆசிரியா இருக்கிறேன்னு நான் பேங்காவை கேட்கிறேன், நான் எனக்கு நல்ல சந்தோஷம். இந்த பாடசாலையில நான் ஆசிரியா இருக்கிறேன்னு நினைச்சு பெருமை, அது என்னும் சந்தோஷம். நல்ல ஒரு நிர்வாகம், நீங்க சொன்னீர்கள் பரீட்சை வந்து ஆன்லைன்லயே நடைபெற்று திருத்தலும் ஆன்லைன்லயே நடைபெற, அது எவ்வாறு நடைபெற்றது சுருக்கமாக கூற முடியுமா? ஓ, கூகுள் ஃபார்ம்ல வந்து பேசப்பாடு, நாங்க ஒவ்வொரு கிழமை 5 கேள்விப்படி, ஒவ்வொரு நாளும் 5 கேள்விப்படி, கிழமைக்கு 25 கேள்விப்படி செய்து கொண்டு போனோம் நாங்கள் 6 to 11 வரைக்கும். இப்ப பரீட்சைக்கு அதுக்கு பிறகு பரீட்சையை மாணவர்களுக்கு PDF ஃபைல் அனுப்பி பேரண்ட்ஸை வந்து அவர்களே சூப்பர்வைசரா அதாவது மேற்பார்வையாளர்களாக மாற்றினாங்க.
அங்கே வச்சு உண்மையிலேயே விட சொல்லி திருத்தி மாணவர்களுக்கு சொன்னோம் நீங்கள் இது ஒரு உங்களுக்குரிய பரீட்சை என்று சொல்லி அவர்களோட சிந்தனையை வந்து தான் அவர்களை ஒரு ஆசிரியரை திருத்துற ஒரு ஆசிரியர்களாக மாற்றி அவர்களே தங்களுக்கு தாங்களே புள்ளி போட்டு தன்னுடைய நிலையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி நாங்கள் உண்மையில் எப்படி எல்லாம் எப்படி திருத்துறதுன்னு சொல்லி தலைப்புறது இப்படி விளக்கத்துக்கு என்னமா புள்ளிய திட்டமிடல செய்யக்குள்ள இப்படி எல்லாம் போடு திருத்துறதா டீச்சர்ன்னு சொல்லி மாணவர்களை அதாவது நான் சொல்ல இது அனுபவ கட்டளைன்னு சொல்லிக்கொள்ளலாம். இதை வந்து மேல ஆசிரியர் திருத்தி கொடுக்கக்குள்ள அந்த மாணவர்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்காரு. இது ஒரு அனுபவ ரீதியான கட்டல், இது ஒரு வித்தியாசமான ஒரு கட்டல். திருத்தக்கொண்டே மாணவன் தண்ட பேப்பரை தானே திருத்தி தனக்கு மார்க்ஸ் போடுறது. இதுல வந்து ஒரு நம்பக தன்மை வந்து நூற்றுக்கு நூறு இல்லாவிட்டாலும் மாணவன் ஏதோ ஒரு வகையில தான் செஞ்சது சரியா பிள்ளையா தான் போட்ட வே அந்த பாதை வந்து சரியா பிள்ளையா என்று கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இது உருவாக்கி கொடுத்துருக்கு. என்ன பொறுத்து நான் நினைக்கிறேன் மாணவன் தன் அளவிட்டு கொண்டான் அன்றைக்கு. அது வந்து ஆரம்பத்துல ஆசிரியர் அளவிட்டு கொடுக்க பார்ப்பான் இன்றைக்கு அவன் தன்னை தானே அளவிட்டு கொள்றதுக்கு உண்மையில உலகத்துல எல்லாருமே சொல்ற விஷயம் என்னென்றால் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் முதலா சொல்றாங்க, நீங்க மற்றவர்களை பத்தி அறியறத விட உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள், அதை நோக்கித்தான் சாதனைகள் நகர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரிதான் மாணவன் இன்றைக்கு தன்னைத்தானே அளவிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு. அந்த வகையில அது நான் அது பெஸ்ட்ன்னு நினைச்சேன். அது இனி மாணவர்கள் வந்தவுடன் செயலட்டைகள் இப்ப மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பாடசாலைக்கு வரக்குள்ள அவர்களை இந்த விடுமுறை காலத்துல எல்லாம் செய்து கொண்டு வருவார்கள். எல்லா படத்துக்கும் செய்திருக்கும், தமிழ் கணிதம் விஞ்ஞானம் வரலாறுன்னு சொல்லி எல்லா பாடத்துக்குமே செய்து செயலட்டை வழங்கப்பட்டிருக்கு. அது அதிபருடைய அயராத முயற்சி, பகுதி தலைவர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே அருமையா செயல்பட்டு கொண்டிருந்த விளைவு தான் நாங்கள் கொடுத்துட்டோம். பேரண்ட்ஸ் வரை சொல்லி கொடுத்தாச்சு. இப்ப 9ஆம் ஆண்டுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நல்ல ஆரோக்கியம், நான் திரும்ப சொல்றேன், சிறப்பு மிகச்சிறப்பு என்று சொல்லிக்கொள்ளுங்க. அதோடு நீங்கள் சொன்னீர்கள் அதாவது முந்தின அதாவது கோவை காலத்துக்கு முன்னர் அதாவது இந்த ஜூம் இணைப்பு பயன்பாடு வருவதற்கு முன்னர் நீங்கள் வந்து ஒரு மாணவர்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து செய்ய சில பேப்பரோ பேனியோ ஒன்று கீறி காட்டுவோன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் வீட்டிலே இருந்து அதை இதுக்காக ஞாபகப்படுத்தி கொண்டு வர வேண்டும். ஆனால் இந்த ஜூம் இணைப்பதாக நீங்கள் இருக்கின்ற இடத்திலே வைத்து கொண்டு இருக்கின்ற கருவிகளை பயன்படுத்தி அதை செய்யக்கூடிய ஒரு அதாவது ஈவன் நீங்கள் பாடசாலைகள் வீடுகளில் இருந்து நீங்கள் செய்கின்ற போது கூட உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது பாவனைக்கு இல்லாத ஒரு விஷயமாக கடத்தப்பட்ட சில விஷயங்களை கூட நீங்கள் எடுத்து அதை மாணவர்களுக்கு இதை இப்படி செய்தால் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி அதை காட்டக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஜூம் இணைப்பின் ஊடாக இந்த கொரோனா என்கின்ற சொல்லக்கூடிய அந்த கொடிய வைரஸாக இருந்தாலும் அந்த அதாவது 3D அதாவது முப்பரிமாண தோற்றத்தை வந்து இந்த காணொளி வாயிலாக கண்டு மாணவர்கள் இன்னும் அதனுடைய விஷுவலைசேஷன் சொல்லக்கூடிய அந்த நேரே பார்த்து அதை படம் பார்த்து பாடம் படியன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னீங்க. அது பற்றி உங்களுடைய அனுபவம் உண்மையா என்னன்னு சொன்னா நான் வந்து வரலாறு பாடம் எந்த வீடியோஸ் வந்து நான் அந்த பேஸ்புக்லயோ அந்த யூடியூப் சேனல்லயோ நான் செய்த நேரம் அதிகளவான பார்வையாளர்கள் வந்து பார்த்து பயன்பெற்றதாக நிறைய பேர் எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் அந்த யூடியூப் சேனல்ல அகிலன் சார் என்ற யூடியூப் சேனல்ல கூட அவர்களுக்கு போய் பாத்தீங்கன்னா அதுல அவர்கள் நிறைய பேர் வந்து இது அதை பற்றி நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்டா போட்டிருந்தாங்க. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இந்த பேஸ்புக்ல யூடியூப் சேனல்ல எப்படி வீடியோ செய்ய வேணும்ன்ற புது அனுபவத்தையும் தந்தது. லைவ் வீடியோஸ் நிறைய செய்திருக்கோம், அந்த அனுபவம் எங்களுக்கு கிடைச்சது. தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தக்கூடிய பயன்படு இப்படி எல்லாம் தொழில்நுட்பம் பயன்படுத்தலாம். நான் கூட வீடியோ எடிட்டிங் எல்லாம் பழகி தெரிவிப்பேன். முதல் வந்து எனக்கு இந்த வீடியோ எடிட்டிங் எல்லாம் தெரியாது. இப்ப நான் வீடியோ எடிட்டிங் எல்லாம் பழகி ஒரு வீடியோ பேஸ்புக் யூடியூப் சேனல்ல வந்து எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி நான் அதை பற்றி ஒரு கட்டலுக்குள்ள நான் போயிட்டு இப்ப எனக்கு இந்த தொழில்நுட்ப ரீதியான அறிவும் வந்துருக்கு. முதல் வரலாறு பாடம் வேண்டும்ன்றா சொல்லுவாங்க, அது ஒரு பழைய காலத்தினுடைய வரலாறு கரைக்கிறீங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். என்னைக்கு நாங்க பயன்படுத்துற எல்லா தொழில்நுட்பம் எங்கிற முன்னோர்களுடைய வழிநடத்துல வந்துதான் அவருடைய பரிணாம வளர்ச்சி தான் இன்றைக்கு. அப்ப அதுவாகுனதுன்ற ஒரு கதையை கூட மாணவர்களுக்கு நாங்க இன்றைக்கு ஒரு வீடியோ மூலம் அல்லது உலகத்துல அன்றாபுரம் பொன்னர்வை ராஜ்யங்களை வந்து இன்றைக்கு காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, கூட்டி கொண்டுதான் காட்டணும். அன்றாபுரத்துல பொன்னர்வையில தம்பதனிய ஜாப்போவில் இப்ப கிரேக்க நாகரிகம் ரோம நாகரிகம் உலக படம் எல்லாம் காட்டி படிப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்தது. இன்றைக்கு நாங்க உலகத்துல எந்த ஒரு நாடும் நீங்க உங்களுக்கு சரிதான் இந்த இதை பார்த்து கொண்டிருக்காங்க சரிதான், இன்றைக்கு உலகத்துல எந்த ஒரு நாட்டுக்கும் உங்களால் கூட்டி போக முடியும், மனதால கூட்டி போக முடியும். எந்த ஒரு நாட்டுக்கும் நாட்டின் எல்லா சூழலையும் பார்க்கலாம். இன்னைக்கு மெட் மார்க்கிங் எல்லாம் வந்து செய்யறது வலி ஈஸியா போயிட்டு
ஏன்னு கேட்டா ஒரு மாணவர்களுக்கு இலங்கை அங்க இருக்கு, இந்தியா அங்க இருக்கு, சீனா இருக்கு, எங்க இருக்குன்னு சொல்லி காட்டி படிப்பிக்கக்கூடிய மேப்பை எடுத்துக்கொண்டு கூகுள் மேப்ல போயிட்டு நாங்க படிப்பிக்கக்கூடிய இருக்கு. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புராதன காலத்துல மக்கள் எப்படி விவசாயம் செஞ்சாங்க, நெல் தெரியாத புள்ள கூட இருக்கு. நெல் என்றால் என்னன்னு தெரியாத பிள்ளைகளும் நான் பார்த்தேன். நெச்சேக்க தெரியாம நெல் அரிசி அங்க இருந்தா வருதுன்னு கூட தெரியாது. அப்ப அதை கூட நான் வீடியோல பிள்ளைகளுக்கு நெல் இந்த படம் அதாவது நெல்லன்னு சொன்னா பயிர தெரியாது. வீட்டுல அரிசி சோறு சாப்பிடுறாங்களா, ஆனா நெற்பயிர் எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்ப அதெல்லாம் நான் கத்தி கூடறி மண்பட்டி கலப்பு தெரியாத பிள்ளைகள் நிறைய இருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் வீடியோல காட்டக்கூடியதாக இருந்தது. மண்பாண்டம் செய்யற மெதட் கூட நிறைய பேர் தெரியாது. எப்படி ஒரு மண்பாண்டம் ஒரு இப்ப மண்பானம் எங்கட வீட்டுல பாவநெறி இல்ல ரைஸ் குக்கர். அப்ப ரைஸ் குக்கர் வந்த பிள்ளைகிட்ட போய் மண்பாண்டம் தெரியுமான்னு கேட்டா தெரியாத பிள்ளை நிறைய இருக்காங்க. அவ அதனால சமையல் கட்டு பக்கம் போகாத பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து நாங்க வீடியோல ஒரு மண்பாண்டம் சொல்லுங்க. குறிப்பாக நாங்க இதுலயே நாங்கள் நீங்க சொன்ன அந்த மட்பாண்ட கதையோடு இந்த கதையும் சேர்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது கோவிட் என்பது அதாவது என்னதான் வசதி வாய்ப்பினை வைத்து கொண்டு அது தாக்கவில்லை. ஒரு அதாவது ஒரு ஏழை மாணவனோ அல்லது மாணவியோ அல்லது பெற்றோரோ வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறார்களோ அல்லது அந்த ஏழை மாணவனுக்கு அந்த கல்வியை கொண்டு செல்ல சேர்க்க வேண்டும் அல்லது ஏழை மாணவ வசதி படுத்த எங்கிருந்த எங்கு நடமாடி எங்கு இடம்பெயர்ந்து சென்றாலும் கூட அந்த இடம்பெயர்ந்ததை அங்கே இந்த விஷயங்களும் உங்களுடைய புராதன காலத்தில் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவமைப்பை வந்து இந்த கோவிட் காலத்திலே இந்த ஜூம் ஊடாக மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்ற ஒரு விஷயம் வந்து இந்த கோவிட் எங்கிருந்த இந்த கொடிய வைரஸாக இருந்தாலும் நல்ல விஷயத்தை மாணவர்கள் என்றால் நாங்கள் படிக்கின்ற போதோ பல நீங்கள் படிக்கின்ற போதோ காட்டி சொல்லுகின்ற கண்மகள் குறைவாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்ப அது நீங்கள் காட்டியதை சொல்லிக் கொடுக்கின்ற நேரத்தில் வந்து மாணவர்கள் இதை இப்படி இருக்கின்றதான்னு சொல்லி அந்த கேள்வி வியப்பில் ஆழ்த்துகின்ற விஷயமாகவும் அதை பின்னர் அவர்கள் யூஸ் பண்ண அடை இதெல்லாம் முந்தின காலத்து அதான் இப்ப கிட்டத்தட்ட அந்த என்ன கிரைண்டருக்கு எல்லாம் போட்டோடைய சிப்ஸா வர்ற மாதிரி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதை ப்ரொமோட் பண்ணுங்க. அதாவது அதுலயே வந்து பல அதனூடாக பல்வேறு வியாதிகள் வருகின்ற இந்த வேளையில் கூட அது அந்த புராண காலத்திலே வந்து இருந்த முந்தைய எங்களுடைய பழங்குடியினர் வந்து வியாதிகள் என்பது சொற்பனே தான் இருந்த இப்ப நவீன யுகத்தின் காரணமாக பல்வேறு வியாதிகள் வந்து சிம்பிளாகி வந்துட்டு போயிட்டு ஸோ அதை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்று ஒரு விஷயத்தை கூட இந்த ஜூம் இணைப்பினூடாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுடைய அந்த அதாவது இந்த வீடியோ இது செய்வதற்கு நீங்கள் ஆரம்ப காலத்தில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் எவ்வாறு இருந்தன? அதை வந்து எப்படி செய்யலாம், ஒரு வீடியோ எப்படி எடிட்டிங் பண்ணலாம்னு சொல்லி யூடியூப் சேனல் ஊடாக நாங்கள் போய் அதை பார்த்து அதுல இருந்து தான் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளும். யூடியூப் சேனல் வந்து அதுல காலத்துல வந்து நாங்கள் அதை பெரிய பயன்பாடு உடையதாக இருந்தது. அதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்து தான் அதுல இருந்து தான் கற்றுக்கொண்டு அதை நாங்கள் செயற்பாட்டு ரீதியாக கொண்டு வந்தோம். அது ஒரு மிகச்சிறப்பாக இருந்தது. அதே நேரம் இந்த ஜூம்ல நாங்கள் கிளாஸ் செய்ததுக்கு பிறகு மாணவர்கள் பெற்றோர்களுடைய பெருமளவிலான எதிர்பார்ப்பு நல்ல விஷயம் இருந்தது என்னன்னு சொன்னா, நகர்ப்புற மாணவர்களில் பெண் மாணவர்கள் அதிக அளவாக இந்த பெண் மாணவர்கள் வந்து வீட்டில் இருக்கிறதால பாதுகாப்புடையதாகவும் வெளியில செல்வதால போக்குவரத்து பிரச்சனை பிள்ளை இந்த எதிர்காலம் ஒரு பயத்தன்மை அதெல்லாம் வந்து இப்ப இல்லை. இப்ப சூம்ல இருக்கிறபடியா பிள்ளையில் வந்து அம்மா அப்பா தாய் தந்தை வந்து வேலைக்கு செல்வதால புள்ள வீட்டுல வந்து வீட்டில் இருக்கிற முதியோர் மூலம் வழி நடத்தப்பட்டு அவர்கள் வீட்டில இருந்து கற்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் புள்ள வந்து படிக்கிறதா படிக்கலன்னு பாக்குறதுக்கு ஒரு சிசிடிவி கேமரா ஊடாக வீட்டுல பொருத்தி அதன் ஊடாக பேரண்ட்ஸ் வந்து வீட்டுல என்ன நடக்குன்னு பாக்குறதுக்குரிய வாய்ப்பை கூட அது உருவாக்கி கொடுத்துருக்கு. அப்ப இது வந்து உண்மையிலேயே வெளியில போயிட்டு ஓட்டோல குடிச்சு ஓட்டோல போயிட்டு வந்து உள்ள போய் வரும் வரைக்கும் அங்க டியூட்டர்ல என்ன பிரச்சனை நடக்கல தனியார் என்ன நடக்குதோ அதெல்லாம் பேரண்ட்ஸ் சொன்ன பார்த்து இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் என்கிட்ட கதைச்சது. நான் ரெண்டு பேரும் வேலைக்கு போறதால சார் வீட்டுல புள்ள வந்து இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு சார். ரெண்டு புள்ள இப்ப வெளியில போய் நான் வேலையில நிற்பேன் புள்ள டியூஷனுக்கு போயிருக்கும். அப்ப வரும் வரைக்கும் நான் அதை பற்றி யோசனை இல்லை வேலையில் இருந்தாலும் அதை பற்றி யோசிக்கிற சார் தங்க இருந்தது. இப்ப அது இல்லை சார், எனக்கு வீட்டுல இருந்தே புள்ள படிக்குது. அப்ப வீட்டுல படிக்கிறத வந்து பேரண்ட்ஸ் வந்து வீடியோ ரெக்கார்ட் வந்து இப்ப நாங்க படிப்புக்குள்ள ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப அது வந்து அதையும் பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப அதனால வந்து நாங்க வீடியோ எல்லாம் பெரிய பிள்ளைகள் வந்து வீடியோ பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்லை.
சிறியவர்கள் மட்டும் விரும்பினா வீடியோ ஆன் பண்ணலாம், மற்றபடி ஆன் பண்ணக்கூடாது. கிரேட் 8, 9, 10 லெவல்ல நம்ம வீடியோ ஆன் பண்ணவே கூடாது, அது தடை. அதனால மாணவர்கள் வந்து நாங்க சொல்ற சில விஷயங்களை கேட்டு அதிலூடாக கற்றுக்கொள்ள முடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்காக நான் அதுக்கு 100% நன்மைன்றதுக்கு பின் சொல்ல வரல. ஆனா நான் பொறுத்தவரைக்கும் பேரண்ட்ஸ் அந்த அந்த வார்த்தையை எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, போக்குவரத்து செலவு பிரச்சனை எல்லாம் எல்லாம் உள்ளடக்கி பார்க்கக்குள்ள இதங்களுக்கு இது மிக மிக பயன்பாடுடையதாக இருக்குது. பிள்ளைய வீட்டில் வச்சு படிப்பிச்சு கொள்ளலாம். இலங்கையில் எந்த ஒரு ஆசிரியர்களையும் பிள்ளைய அனுப்பி வீட்டில் வச்சு நாங்கள் கட்டக்கட்டு செய்யப்பட மேற்கொள்ளக்கூடிய இருக்குமான்னு சொல்லி, அதாவது அதுக்குரிய வாய்ப்பு வசதி உள்ள பேரண்டுடைய கருத்து அவ்வளோதான். ஆனால் இதே நேரம் வந்து மற்ற இன்னொரு பக்கத்தில் இருந்து அப்படின்னா, இதுக்கு போய் நாங்கள் ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக படிக்கிறத விட நாங்கள் போயிட்டு நேரடியாக எல்லா பாட படிப்பிக்கிறோம் படிப்பிக்கிற படிக்கலாம், அல்லது நாங்கள் இதே பாடசாலையில் வந்து நேரடியாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருந்த நல்லம் என்று நினைக்கிற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதுக்காக நான் ரெண்டு பக்கத்துல இதையும் பார்க்குறேன். ஆனால் அவங்களுக்கு சில பேரன் சொன்ன கருத்து இது, சில பேர் சொன்ன கருத்து இது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்க, பாடசாலை காலம் தற்காலத்தில் ஏற்படல, இந்த அனர்த்த காலத்தின் தற்காலிகமான ஒரு மாற்று ஏற்பாடு ஒழிய இது ஒரு நிரந்தர செயற்பாடு அல்ல. ஆனால் இப்போ கூட இது தொடர்ச்சியாக செய்வீங்களான்னு கேட்குற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஓ, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ச்சியாக இது செய்கிறதுக்குரிய ஏற்பாடு தொடர்ச்சியாக இருக்கும். அதே நேரம் பாடசாலை கல்வி என்று சொல்றது எவ்வளவு அளவு நேரடியான கட்ட கற்பித்து செயற்பாடு மாதிரி இருக்குமா என்று கேட்டால் அது வந்து குறைவு. சில டீச்சர் நல்லா படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர் இருப்பாங்க, ஆனால் வந்து ஜூம் ஆன்லைன்ல வந்து கற்பித்தலக்கூடிய நுட்பம் தெரிஞ்சிருக்க மாட்டாரு. அப்போ அவர்களுடைய அந்த அனுபவம் வந்து ஜூம் ஊடாக போய் சேருமான்றதை இல்லை. அதனால வந்து ஆசிரியர்ன்றவர் திறமையை மட்டும் கற்ற கற்பி செயற்பாடுல திறமை இருக்கிறத விட இனி தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு ஆசிரியரை மாற வேண்டும் என்றதை சொல்லாம சொல்லியிருக்கு. தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து, இந்த கொரோனா தொடங்கிய காலத்திலிருந்து நாங்கள் இலங்கை பூராகவும் உள்ள 9 மாவட்டங்களிலிருந்தும் குழுமை பரிசல் பரீட்சைக்கு நாங்கள் தயார்படுத்துகின்ற வேலையில் வந்து FICOM.com நிறுவனம் வந்து முன்னுரிப்பில் ஈடுபட்டது. அதாவது கிட்டத்தட்ட 4 முயற்சியாக நாங்கள் வந்து 4 ஆசிரியரை கொண்டு இலங்கையினுடைய அத்தனை மாவட்டங்களிலிருந்தும் அத்தனை மாணவர்களும் வந்து பயன்பெறக்கூடிய வகையில் வந்து FICOM.com என்கின்ற வெப்தளத்திலே வந்து ஆசிரியருடைய வினாக்களுக்கு வந்து மாணவர்களை வந்து எவ்வாறு விடையளிக்க வேண்டும், அதே நிலையில் எவ்வாறு சரியான மற்றும் பிழையான விடைகளை கண்டறிவது எவ்வாறு என்று சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். தற்போதும் கூட அது இலவசமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அனைவரும் அதை சென்று நீங்களும் பயன்பெற வேண்டும் என்று, அது தற்காலிகமாக நாங்கள் 5ஆம் ஆண்டில் வந்து நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். மிக விரைவில் வந்து முழுமையான வகுப்புகளுக்கு அது வரவேற்கங்களான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை. அதோடு FICOM.com நிறுவனத்தினுடைய முகப்புத்தகத்தை வந்து நீங்கள் லைக் பண்ணுவதாக பல இந்த ஆசிரியர்கள் மட்டுமல்லாது பல்வேறு திறமையானவர்கள் வந்து மூளை மறுக்கங்கும் இருக்கிறார்கள். அதாவது இலங்கையில் வந்து வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு மாகாணங்கள் மட்டுமல்லாது மாகாணங்கள் மட்டுமல்லாது அதே வேளையிலேயே வந்து இந்தியா மற்றும் மலேசியா போன்ற பல்வேறு இடங் உலகளாவிய ரீதியில் வந்து பல திறமையானவர்கள் வந்து பலருக்கும் தென்படாத நிலையில் இருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து எங்களால் முடிந்தளவு காட்டி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் எங்களுடைய திரைநதி டிவியிலேயே கூட அந்த திரை அதாவது பகுதி 1 வந்து FICOM.com உடைய ஃபேஸ்புக் தளத்திலையும், திரைநதி டிவி என்று சொல்லக்கூடிய யூடியூப் தளத்திலே வந்து அதனுடைய பார்ட் 2 அதாவது பகுதி 2க்குரிய நேர்காணலும் அவர்களை இங்கே அறிமுகம் செய்கின்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அந்த திரைநதி டிவி என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் உங்களுடைய அன்பை தெரிவிப்பதன் மூலம் பல்வேறு திறமையானவர்களை நீங்களும் கண்டு அறியலாம், அவர்களோடும் நீங்கள் பயணிக்கலாம் என்று பயணிக்க எங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு இன்று எங்களுடைய அழைப்பினை ஏற்று இன்று கொழும்பாம்பளவுடைய இந்து கல்லூரிய ஆசிரியர் திரு அகிலன் அவர்கள் என்னுடைய நேரலைக்கு வந்திருக்கி அவருக்கு நன்றிகளை தெரிவித்து இன்றைய நேரலையை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ. Thank you.